இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி 18:6-7. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சீரியரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்து போடுகிறது, அவனுக்கு நலமாயிருக்கும். இடர்கள் நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ! இடர்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ! நாம் வாசிக்க கேட்டதான இந்த வேத பகுதியிலே ஒரு வார்த்தை வருகிறது, அது இடரல் என்ற வார்த்தை. இடரல் என்றால் ஆங்கிலத்திலே ஸ்டம்பிளிங் பிளாக் என்று சொல்வார்கள். அதற்கு அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருவதற்கு தடையாக நிற்கிற யாராவது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பெயர்தான் இடரல் உண்டாக்குறவர்கள். அப்படியானால் விசுவாசிகளை விசுவாசத்தில் கொண்டு வர முடியாதபடி அதற்கு தடையாக நிற்கிறதான திருச்சபையாராக இருந்தாலும் அவர் போதகராக இருந்தாலும் அவர்களுக்கு இடையூறு கொடுக்கிறவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த காரியத்தில் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆகவே நாம் திருச்சபையிலே ரெண்டு விதமான கூட்டத்தார், ஒன்று விசுவாச கூட்டத்தார், ஒன்று பதவி ஆசைகளுக்காக போட்டியிடுகிற ஒரு கூட்டத்தார். இவர்களுக்கு இந்த பதவி ஆசை எப்படி வந்தது தெரியுமா? இவர்களுக்காகவே வரவில்லை. திருச்சபையிலே அநேக பிரச்சனைகளை கொடுத்து புதிய விசுவாசிகளை கொண்டு வர தடையாக இவர்களை அவன் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்பாவி பதவி ஆசை பிடித்தவர்களுக்கு இது தெரியாது. ஆகவே தான் அவர்கள் பண செலவு செய்து தங்களுடைய தனக்கென்று ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு தங்களுடைய பலனை அவர்கள் நிரூபித்து காண்பிப்பதற்காக எலெக்ஷன்ல நின்று அவர்கள் ஜெயிக்கிறதை பார்க்கிறோம். இது ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம் என்பதை நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே இவ்விதமாக ஆண்டவர் திருச்சபையிலே திருச்சபையை கட்டி காப்பதற்காக அவர் ஒவ்வொரு ஊழியத்தையும் ஒவ்வொருவருக்கு வித்தியாசமாக பிரித்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதாவது ஷேர் பண்ணி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். திருச்சபையிலே போதகம் பண்ணுவதற்காக போதகர்கள், அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் காரியத்திற்காக ஆண்டவர் அதற்காக மக்களை தெரிந்து கொள்கிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமாம் வேதத்திலே சொல்லப்படுகிறது. அவர்கள் ஆவியானவராலும் ஞானத்தினாலும் நிறைந்தவர்கள் மாத்திரமல்ல, நற்சாட்சி பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை அப்படி நற்சாட்சி பெற்றவர்கள் இந்த பதவிக்கு வந்தாலும் கூட விட்டு கொடுக்கும் ஒரு ஆவிக்குரிய தன்மையும் அவரிடத்தில் காணப்பட வேண்டும். ஆகவே எந்த நாளிலே நம்முடைய திருச்சபையிலே போட்டி இல்லாதபடி பதவி ஆசை இல்லாதபடி மக்கள் மாறுகிறார்களோ அன்று திருச்சபையிலே எழுப்புதல் உண்டாகிவிட்டது என்பதற்கு அறிகுறியாய் காணப்படும். இந்த நாட்களில் நாம் ஆங்காங்கு உபவாச கூடுகை இன சிறப்பு பிரார்த்தனை கூடுகள் செய்தாலும் இந்த சண்டை ஓய்ந்த பாடு இல்லைய. காரணம் என்ன? தெளிவான உபதேசம் அவருடைய காதுகளுக்கு போகவில்லை. அவர்கள் போடுகிற பதவி ஆசையின் சண்டையின் மூலமாக அவர்கள் வருங்கால சந்ததி பாதிக்கப்படும் என்ற பயம் அவர்களுக்கு இல்லாததுனாலே அவர்கள் துணிகரமாக இந்த பதவி ஆசை பிடித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே நமக்கு அருமையான உதாரணத்தை நாம் பார்க்கும் பொழுது எண்ணாகமம் 16 பார்க்கும் பொழுது கோராகு, அவனுடைய கூட்டத்தார், தாத்தான், அபிராம், இவர்கள் யார்? அருமையான ரூபன் கோத்திரத்தைச் சேர்ந்த 250 பேர். நாங்களும் எங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லி தூப கலசத்தை பிடித்து கொண்டு வந்தார்கள். நடந்த சம்பவம் என்ன? பூமி தன் வாயை திறந்தது. அவர்கள் அப்படியே உயிரோடு கூட விழுங்கப்பட்டார்கள். மாத்திரமல்ல, வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த தூப கலசத்தை பட்சித்து போட்டது. அந்த தூப கலசத்தின் வெங்கலத்தை எடுத்து பலிபீடத்திலே அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று உங்களுக்கும் எனக்கும் அதுதானே அடையாளம். தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டால் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சந்ததி என்ன ஆகும்? யோசித்து பாருங்கள். ஆகவே மோசை உடனே முகங்குப்புற விழுந்தது போல இந்த செய்தியை கேட்ட நீங்களும் நானும் நாம் முழங்காலிட்டு ஜபம் பண்ணி அப்படிப்பட்டதான பதவி ஆசை பிடித்தவர்களுக்காக நாம் ஜபம் பண்ண அழைக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர்களுக்காக நாம் ஆலோசனைகளை கொடுத்து அவருடைய சந்ததிகள் காக்கப்படுவதற்காக நாம் தேவனுடைய சமூகத்திலே போராட வேண்டும். இந்த சம்பவம் இதோடு நின்றதா?
மறுபடியும் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். 14,200 பேர் வாதையினால் ஏற்பட்டு மரித்து போனார்கள். உடனே மோசே ஆரோனுக்கு சொல்லுகிற காரியம் என்ன? மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக நில் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கு தூப கலகத்தை போட்டு அங்கு நடுவாக நின்றதான ஒரு ஆரோனை பார்க்கிறோம். இந்த நாளிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிதவித்து ஜபிக்கிற இயேசு கிறிஸ்து உண்டு. ஆகவே நாங்களும் நீங்களும் நானும் நிர்மூலமாகாதபடி இருக்கிறோம் என்ற சத்தியத்தை அறிந்து இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.